ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 எடுத்துக்கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். அருமையான இந்த வசனத்திற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த வசனத்திலிருந்து 3 வார்த்தைகளை நான் எடுக்கப் போகிறேன். 1, மேய்ப்பார். இன்னொன்று, நடத்துவார். 3வது, துடைப்பார். மேய்ப்பார், நடத்துவார், துடைப்பார். இந்த வாரத்துல ஆண்டவர் இவைகளை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியை பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே என்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில், இந்த நாட்களில் நம்மை மேய்க்க போவது நாம் அல்ல, நம்மை நடத்த போவது நம்முடைய ஞானம் அல்ல. ஆண்டவர் துடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, துடைக்கப்பட போகிற காரியங்கள் உறவுகளோ மற்றவர்களோ அல்ல. இந்த வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் தெளிவாய் விசுவாசித்தால், புரிந்து கொண்டால், மீதி உள்ள விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இந்த 3 இந்த நாட்கள்ல செய்ய போகிறார். 1வது, ஆண்டவர் இந்த வார நாட்களில் நம்மை மேய்க்க போகிறார். சங்கீதம் 23:1-2, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மனதில் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் நம்ம எப்படி மேய்க்கிறார் பாருங்க. புல்லுள்ள இடங்களிலும், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை, செழிப்புகளில் கர்த்தர் நம்மை மேய்க்க விரும்புகிறார். செழிப்பான பகுதிகளிலே ஆண்டவர் நம்மை மேய்ச்சலுக்கு விட விரும்புகிறார். ஒருவேளை கஷ்டத்தோடு அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய வேலைகளில் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறதே, என்னுடைய வருமானம் முன்பை போல் அல்லாமல் குறைந்து போய் கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி, ஒரு ஒரு அவநம்பிக்கை உங்களுடைய மனதில் இருக்குமானால் அதை எடுத்து விடுங்கள். இந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிறது. இது கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தன்னுடைய மனதை சொல்லிட்டோமே, இனி இவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம்னு மாத்திரவரும் அல்ல. பட்சபாரம் பார்க்கிற ஆண்டவரும் நம்முடைய ஆண்டவர் அல்ல. சிங்காசனத்தில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் இந்த வாரத்துல உங்களை நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களில் மேய்ப்பார். அதை நீங்க விசுவாசி. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது சொல்றா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான்ட்டு அப்படி போல, நான் தாழ்ச்சி அடை, என்னுடைய மேய்ப்பர் அவர், என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறவர் அவர், என்னுடைய பிள்ளைகளை நடத்துகிற மேய்ப்பர் அவர், என்னுடைய வியாபாரத்தை, தொழிலை, என்னுடைய கம்பெனியை, அல்லனா நான் நடத்துகிற நிறுவனத்தை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை சரியான பாதையில, சரியான இடங்கள்ல, எந்த இடத்தில் எனக்கு போஷாக்கு கிடைக்குமோ, எந்த இடம் என்னை வளமைப்படுத்துமோ, எந்த இடம் என்னை செழிப்பாக்குமோ, அங்கே நம்மை மேய்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மறக்காதீங்க, நிச்சயம் இந்த வாரத்துல உங்களை புஷ்டியாக்க, உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்ற, முக மலர்ச்சி உள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் உங்களுக்காக எடுக்க போகிற பிரயாசங்களை உங்கள் கண்கள் இந்த நாட்கள்ல காணும். 2வது, நடத்துவார். 1வது, அவர் மேய்க்கிறார். 2வது, நம்மை நடத்துகிறார். 48வது சங்கீதம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவர். நல்லா கவனிங்க. நண்பர்கள் கொஞ்ச காலத்துக்கு நம்ம கூட இருப்பாங்க. இன்னும் ஒருபடி மேல நம்முடைய உறவுகள், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருப்பாங்க. இன்னும் ஒருபடி மேல நம்முடைய பெற்றோர்கள். எல்லா நாட்களும் அவர்கள் நம்மோட இருக்க முடியாது.
எல்லா நாட்களும் அவர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டோ ஆலோசனைகள் கொடுத்து கொண்டோ புத்தி சொல்லிக் கொண்டோ அவர்கள் இருக்க முடியாது. அவர்களுடைய காலங்கள் கொஞ்சம் தான். அவர்கள் இருப்பார்கள், கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொள்வார். ஆனால் மரண பரியந்தம் இந்த உலகத்துல நம்ம கண்ண மூடுற வரைக்கும் நடத்துகிற ஒரே உறவு பரம தகப்பனுடைய உறவு. யார் என்னை விசாரிக்கவில்லையே, யாரும் எனக்கு அனுகூலமாக பேசவில்லையே, யாரும் என்னோட கை கோர்த்து இந்த பாரத்தை சுமப்பதற்கு வரவில்லையே என்றெல்லாம் யோசிக்கிறீர்களோ யோசிக்காதீங்க. அவர் உங்களை நடத்துகிறவர். அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்துல சத்தியத்தில் அவர் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாயத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார், உண்மையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒருவேளை உறவுகள் உங்களை ஒதுக்கலாம், உங்களை ஏமாத்தலாம். கூட பிறந்தவங்க எப்படி யோசேப்புக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினார்களோ நடந்து கொண்டார்களோ அப்படி உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்கள் இருக்கலாம். யோபுவுக்கு வாய்த்த நண்பர்கள் அவனை கார்னர் பண்ணி அவனை குற்றப்படுத்தினார். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு நடுவுல நீங்க இருக்கலாம். அவர்கள் உங்களை நடத்த போவதில்லை. இந்த வாரத்துல கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். எப்படி நடத்துவார்? சத்தியத்துல நடத்த போகிறார். மரண பரியந்தம் மறக்காதீங்க, இந்த வார்த்தையை மறக்காதீங்க. என் இறுதி வரை என் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். 3 துடைப்பார். எதை துடைப்பார்? உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கண்ணீரை துடைத்து நிந்தையை உங்களை விட்டு அகற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைத்து துக்கத்தை உங்களிடத்திலிருந்து கர்த்தர் நீக்குவார். பாருங்க, ஏசாயா 25:8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்க, நிந்தையை கர்த்தர் நீக்குகிறவர் என்று. நீங்கள் அனுபவிக்கிற நிந்தை, உங்களை யாராவது சிறுமைப்படுத்துறாங்களா, உங்களை யாராவது மனதளவுல கஷ்டப்படுத்துறாங்களா, அதனால கண்ணீர் வடிகிறதா? கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்குகிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின இதே புத்தகத்துல, விசேஷ புத்தகத்துல 21:4 வசனத்துல பாருங்க, உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்குள்ள இருக்கிற துக்கத்தை அவர் மாற்றுகிறார். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த துக்கம் இருக்கலாம், நைட்ல தூக்க வராம கஷ்டப்படலாம். என்ன நடக்க போகுதோ, என்னுடைய வியாபாரம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற துக்கம், அதனால் வருகிற கண்ணீர் கர்த்தரவைகளை துடைப்பார். இந்த வாரத்துல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, இந்த நாட்கள்ல நீங்க உற்சாகமா இருப்பீங்க, இந்த நாட்கள்ல நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீங்க. சொன்னவர் ஆண்டவர், மனிதனுடைய வார்த்தை அல்ல, பரலோகத்திலிருந்து வந்த சத்தம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தம் இது. நான் உன்னை மேய்த்து, ஆமென், உன்னை நடத்தி கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது நடக்கும் என்று விசுவாசிங்கள். 3 செக் பண்ணி பாருங்க. இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இந்த செய்தியை பார்க்கும் போது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த மனுஷ வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் அல்லவா, இது என்னுடைய குடும்பத்திற்கு நடக்கட்டும், இது என்னுடைய வீட்டிற்குள் நடக்கட்டும், இது என்னுடைய வியாபாரத்துல நடக்கட்டும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்திற்குள் கிரியேட் செய்யும். நீங்கள் பலன்களை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த நாளுக்காக நன்றி. அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் விசேஷித்த விதமாய், செழிப்பாக்கும் விதமாய், அவர்களை புஷ்டியாக்கும் விதமாய் கர்த்தர் மேய்க்க போகிறதற்காக நன்றி. அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு யாரும் இல்லை, எனக்கு புத்தி சொல்ல யாரும் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை, என் கையை பிடித்து கொள்ள யாரும் இல்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை நடத்துவீராக, சத்தியத்துல நடத்தும், மரண பரியந்தம் நீர் அவர்களை நடத்தும். ஆண்டவரே நீ நடத்தும் போது அது ஆச்சரியமாயிருக்கும். அதே போல உன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய நிந்தனைகளை மாற்றும். அவர்கள் பட்ட வெட்கம், வேதனை, அவமானங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. முக்கியமாக துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன், அவருடைய துக்கம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் தங்கட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. உன்னுடைய பிரசன்னம் முன் செல்லட்டும். ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். தைரியமாயிருங்கள்.